நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு விவேல் கையில் ஒரு கோடி. ஆர் யூ ரெடி? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம கேம பொறுத்த வரைக்கும் ஆன்சர்ல போட்டாலும் அளந்துதான் போடணும். எப்படி தத்துவம் நூத்துல ஒண்ணா? ப்ளீஸ் வெல்கம் இன்றைய கண்டெஸ்டன்ட்ஸ் சுல்தானா அண்ட் இஸ்மாயில். சுல்தானா இஸ்மாயில், நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? ஒரு கோடி ரூபாய் இங்க இருந்து சந்தோஷமா அப்படியே அள்ளிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஜெயிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கிடைக்கும். சுல்தானா, இத எப்படியா சடையணும் நம்ம? கண்டிப்பா we'll do that definitely. இது எப்படியாவது நீங்க அடையணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையும், நேயர்களோட ஆசையும். thank you. ஜெயிச்சு காட்டுவோம் சார், கண்டிப்பா. இத நீங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு இல்ல, சில ரூல்ஸ் மட்டும் இருக்கு, அது என்னன்னு பாத்துடலாமா? sure. right. ஒரு கோடி ரூபாய் உங்களது. இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா ஏழு கேள்விகள் கேட்பேன். எல்லா ஏழு கேள்விகளுக்கும் சரியா நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த பணம் நீங்க வீட்டுக்கு சந்தோஷமா அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? நாலு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு முன்னாடி. எந்த ஆன்சர் ஆப்ஷன் கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல இந்த பணத்தை அடுக்கணும். சில வாட்டி சந்தேகம் வரும், எது கரெக்டான ஆன்சர்னு தெரியாம இருக்கும். அப்போ ரெண்டு இல்ல மூணு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க பணத்தை பிரிச்சு எடுக்கலாம். எப்படி பிரிக்கிறது எல்லாம் உங்களுடைய இஷ்டம். ஒரே ஒரு ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் நீங்க ஃப்ரீயா விடணும். ரெடியா? ரெடி. உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 60 செகண்ட் கொடுக்கப்படும். சப்போஸ் நீங்க அடுக்கும் போது ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, அதை டக்குன்னு எடுத்து வச்சிடணும். பிகாஸ் அது வந்து அப்புறம் ஆட்டத்துல இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லா அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள ஃபுல்லா அடிக்க வச்சிரணும். சரியா? புரியதா? என்னோட பணம் சார், இத நான் விட மாட்டேன். உங்ககிட்ட ஒரு கோடி, என் கிட்ட ஏழு கேள்வி இருக்கு, விளையாடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் ப்ளே கையில் ஒரு கோடி. ஆர் யூ ரெடி? எஸ் வி ஆர் ரெடி. முதல் கேள்வி கேட்க போறேன், ரெடியா? ரெடி. கேளுங்க சார். இது எந்த தலைப்புல இருந்து கேட்கணும் அப்படிங்கிற சாய்ஸ் கூட உங்க கையில இருக்கு. ரெண்டு சாய்ஸஸ் தருவோம், எதுன்னு நீங்க சூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா கொடுங்க சார். நிச்சயமா. கதாபாத்திரங்கள் தானியங்கள். நம்ம கதாபாத்திரங்கள் தானியங்கள்லாம் நிறைய இருக்கு, வயல் அது வேண்டாம். நம்ம எல்லோரும் கதாபாத்திரங்கள், அதனால தானே? அதனால கண்டிப்பா. கதாபாத்திரங்கள் உங்களுடைய தலைப்பு. இதுல கேள்வி கேட்க போறேன், பட் அதுக்கு முன்னாடி ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பாத்துடலாமா? ஜானி, டேவிட், டாம், ஜாக். இதுக்கான கேள்வி, பில்லா திரைப்பட வரிசையில் பில்லாவின் முதல் பெயர் என்ன? ஜானியா, டேவிடா, டாமா, ஜாக்கா? இதுக்கு உங்களுக்கு 60 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இருக்கு
ஜானி எடுத்துரு, ஜானி கிடையாது. இதுல நிறைய டேவிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 54 லட்சம் ரூபாய் அடுக்கி இருக்கீங்க. டாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 36 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. ஜாக்ங்கிற ஆப்ஷன்ல 10 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இதுல சரியான ஆன்சர் இந்த மூணுல ஏதாவது ஒன்னா இருந்தா நீங்க அந்த பணத்தை எடுத்துட்டு அடுத்த கேள்விக்கு போயிருவீங்க. ஆனா ஜானி அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா மீதி மூணு ஆப்ஷன்ல நீங்க அடுக்கி இருக்கிற பணம் தொப்பு கடீர்னு கீழே விழுந்துரும். சரியா, இந்த இடத்துல குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஆயுதம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா 30 எக்ஸ்ட்ரா செகண்ட் நான் உங்களுக்கு தரேன். இதை வந்து மாத்தி அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆயுதத்தை முதல் 6 கேள்விகள்ல ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். குவிக் சேஞ்ச் வேணுமா வேணாமா டக்குன்னு சொல்லுங்க. வேணும் வேணும். குவிக் சேஞ்ச் வேணும். இப்போ உங்களுக்கு 30 செகண்ட் கொடுக்கப்படும். இதை நீங்க மாத்தி ஆரம்பிச்சிருச்சு டைம். அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் நீங்க மேக்ஸிமமா பணம் அடிக்கி இருக்கீங்க, 48 லட்சம். அது கரெக்டான ஆன்சரா இருந்ததுன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் 48 லட்சத்தோட போவீங்க. சரிங்களா? அதுவாவே இருக்கும் நினைக்கிறேன். இப்போ உங்க டிராப் பாத்துடலாமா? கண்டிப்பா வந்து நிலங்க. 16 லட்சம் ஜானிங்கிற ஆப்ஷன், 48 லட்சம் டேவிட்ங்கிற ஆப்ஷன்ல இருக்கு, 36 லட்சம் டாம்ங்கிற ஆப்ஷன்ல இருக்கு, ஜாக் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஒண்ணுமே இல்ல. எது டாப்பு எது டிராப்? சரியான ஆன்சர் ஜாக் இல்ல டேவிட் சரியான ஆன்சர் ஜாக்கா இருந்ததுன்னா நீங்க இப்ப உடனே அது ஆவா வீடு திரும்ப வேண்டும் கடவுள் எங்க சைடுல இருக்காரு கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியான ஆன்சர் டேவிடா இருந்ததுன்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்க 48 லட்சத்தோட போவீங்க இந்த 48 லட்சம் டாப்பா டிராப்பா முதல் கேள்வி டேவிட் பில்லா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா முதல் கேள்வி டேவிட் கரெக்டான விடை அதுல 48 லட்சம் அடுக்கி இருந்தீங்க அந்த அமௌண்ட் எடுத்துட்டு இப்ப நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்க அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறது பாக்கிறதுக்கு முன்னாடி என் நியூ இயர் நேயர்களே எஸ்எம்எஸ் போட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தே இந்த கேமை விளையாடலாம் நான் 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தரேன் நல்லா கவனமா பாத்துங்க ஆப்ஷன் ஏ 10 ஆப்ஷன் பி 12 ஆப்ஷன் சி 16 இதுக்கான கேள்வி நான் இப்ப சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி ரெடிங்களா இப்ப நீங்க ஆட்டத்துல எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி பாத்துடலாமா 48 லட்சம் ரூபாய் நீங்க தக்க வச்சுட்டு இருக்கீங்க ஒரு கேள்விதான் இருக்கு இன்னமும் 6 கேள்விகள் இருக்கு உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கறத பாத்துடலாமா பார்க்கலாம் பிரியாணி பிரியாமணி பேசி முடிவு பண்ணுங்க உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா பிரியாமணி பிடிக்குமா
ரெண்டு பிடிக்கும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அதை எடுத்துக்கிட்டாதான் கரெக்டா இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி எடுத்தா இருக்கிறதும் எங்களுக்கு டவுட். பிரியாணி அப்படிங்கிற தலைப்புல கேள்வி கேட்க போறேன். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பாத்துடலாம். டெல்லி, லக்னோ, பட்னா, கொல்கத்தா. இதுக்கான கேள்வி என்னன்னா, இவற்றில் எந்த நகரத்தின் புகழ்பெற்ற பிரியாணியாக அவாதி பிரியாணி கருதப்படுகிறது? டெல்லியா, லக்னோவா, பட்னாவா, கொல்கத்தாவா? அவாதி பிரியாணி. இது அவாதி. இதுக்கு தெரியாதுன்னு சொல்லிராதீங்க. தம் பிரியாணி மாதிரி நினைக்கிறேன். தம் பிரியாணி. லக்னோவா, பட்னாவா? 60 செகண்ட் இருக்கு உங்களுக்கு. டெல்லியா. அது ஆரம்பித்து ஒரே ஒரு கட்டுவை. டெல்லி வந்து ரொம்ப தூரம் இருக்கு. லக்னோ தான் ரொம்ப கிட்ட தெரியுது. கொல்கத்தா வேண்டாமா? கொல்கத்தா வேண்டாம். பட்னா? பட்னா பீகார். உங்களுடைய டிராப் என்னங்கறத பாத்துடலாமா? கண்டிப்பா. வந்து நில்லுங்க. ஒரு ஒரு தடவையும் எனக்கு மூச்சு கட்டுது. லக்னோவில் 44 லட்சம், டெல்லியில 4 லட்சம், பாட்னா, கொல்கத்தா, இது ரெண்டுத்திலையும் எதுவுமே இல்ல. சோ இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? ஓஹோ, பிரியாணி, பாட்னா, கொல்கத்தா, இது ரெண்டு இடத்துடைய ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. ஆனா லக்னோவா இருக்கலாம், இல்ல டெல்லியா இருக்கலாம், நீங்க நிச்சயமா அடுத்த கேள்விக்கு போறீங்க. ஆனா 44 லட்சத்தோட போறீங்களா, இல்ல 4 லட்சத்தோட போறீங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். பாத்துடலாமா? பார்க்கலாம். வந்த நிலங்க. இதுல எது டாப், எது டிராப்? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. டென்ஷனா இருக்கு எனக்கு. நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே ஜாலி ஆகணும் வாழ்க்கையில. அதுக்காக இப்ப நாம உட போற பிரேக் முக்கியமா உங்களுக்காக தான். திஸ் இஸ் விவேல், கையில் ஒரு கோடி. ஆர் யூ ரெடி? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹைகே பிளஸ் ஹெர்பல் ஆயில். சுல்தானா அண்ட் இஸ்மாயிலோட விளையாடிட்டு இருக்கோம். அவாதி பிரியாணி எந்த ஊருடைய புகழ் அப்படிங்கிறது கேள்வி. பட்னா இல்ல கொல்கத்தா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்னு டெல்லியா இருக்கணும், இல்ல லக்னோவா இருக்கணும். டெல்லியா இருந்ததுன்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு 4 லட்சம் ரூபாயோட போவீங்க. லக்னோவா இருந்ததுன்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு 44 லட்சத்தோட போவீங்க. இதுல எது டாப், எது டிராப்? ஆ, நான்
அந்த தில்லியை பத்தி ஷீலா தீட்சத்துக்கு என்ன சாப்பிடுன்னு தெரியல. அவாதி பிரியாணி லக்னோ உடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ உங்க கையில 44 லட்சம் இருக்கு. சப்போஸ் அடுத்து கேட்க போற கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டு இந்த 44 லட்சத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா, இஸ்மாயில் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட்டான ஆசைகள் இருக்கும்ல? சீக்ரெட்டான ஆசைகள் பார்த்தா என் குடும்பத்துல கடன் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கடைக்கிற காசு டெஃபினெட்லி ஐ எம் ஷுர் அவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா சோசியல் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து நிறைய பேரை சோசியலாவே தருவாங்க, பட் என் குடும்பத்துக்கு நான் தான் கொடுக்கணும். தட்ஸ் வை கண்டிப்பா இது மனசோட ரொம்ப சொல்றேன் நான். ஏன்னா அவங்க எங்கே போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க கஷ்டப்படுறதுல வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் வந்து சில பேருக்கு தான் கொடுப்பாங்க. அதில் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சன் டிவிக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் பெரிய வெற்றி ஆகும். ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. அதனால என் சிஸ்டரோட எல்லா கடனும் அவங்க கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறது என்னோட கடமை. ஸோ அதனால இந்த பைசாவை அந்த கடனை தீர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவேன் நான். Definitely. அடிச்சு நிமித்துங்க, நிச்சயமா அது கூடி சீக்கிரம் நடக்கும். கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த ஆட்டத்துல எந்த லெவல்ல இருக்கீங்க பாப்போம். இன்னமும் 5 கேள்விகள் இருக்கு. உங்க கையில 44 லட்சம் ரூபாய் இருக்கு. ரெடியா? ரெடி. அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பாப்போம். நாடுகள் நோபல் பரிசு. நோபல் பரிசு எடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருப்பாங்க. சொல்லிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நாடுகள்னா கிட்டத்தட்ட 400 நாடு இருக்கு உலகத்துல. இல்ல, நாடுகள் இருந்தா கூட நாடுகள் இருக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நாடுகள் நாடுகள் இதுக்கு என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத பாத்துடலாமா? பிரேசில், தென் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, சீனா, சைனா, ஜெர்மனி. இதுக்கான கேள்வி என்னங்கறத பார்த்தலாமா? இவற்றில் எந்த நாட்டிற்கு 1க்கும் மேற்பட்ட தலைநகரங்கள் உள்ளன? 1க்கும் மேற்பட்ட தலைநகரங்கள் உள்ளன. பிரேசிலா, தென் ஆப்பிரிக்காவா, சீனாவா, ஜெர்மனியா? சைனா வந்து சின்ன சைனால நீங்க வந்து 2 கட்டு அடுக்கி இருக்கீங்க. ஜெர்மனி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 8 கட்டு அடுக்கி இருக்கீங்க. 16 லட்சம். மீதி எல்லாம் தென் ஆப்பிரிக்கா அந்த ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. 24 லட்சம். குவிக் சேஞ்ச் உங்களுக்கு இப்ப அப்ளை ஆகாது, ஏன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. டிராப்பை பாப்போமா? வந்து நில்லுங்க. பாக்கிறதுக்கு போகும்போதே எனக்கு கண்ணெல்லாம் வெறிச்சலா இருக்கு. இதுல எந்த அமௌண்ட் டாப்பு, எது டிராப்பு? ஏதாவது
பிரேசில், ஜெர்மனி இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ 16 லட்சத்தை இப்ப நீங்க இழந்திருக்கீங்க. இது கரெக்டா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னா எப்படி பார்த்தாலும் 50 வருஷம். அது கிடைச்ச வாய்ப்பு கரெக்டா யூஸ் பண்ணலாம், அதோட முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா சொல்ல, இப்போ இந்த வாய்ப்பை நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாப்போம். 24 லட்சத்தை நீங்க தக்க வச்சுக்க போறீங்களா இல்ல 4 லட்சத்தை தக்க வச்சுக்க போறீங்களா? இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் 3 ரவுண்ட் முடிஞ்சிச்சு ப்ளீஸ். சீனா அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருந்த 4 லட்சம் உள்ள போய் விழுந்துருச்சு, ஏன்னா அது தவறான ஆன்சர். சரியான ஆன்சர் தென் ஆப்பிரிக்கா. ஸோ அதுல நீங்க அடுக்கி இருந்த 24 லட்சத்தை நீங்க அப்படியே தக்க வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க எவ்வளவு தக்க வச்சுட்டு இருக்கீங்க, அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி என் உயர் நேயர்களே, நீங்க உங்க வீட்டில இருந்தே இந்த கேமை விளையாடலாம். நான் சொல்ல போற எஸ்எம்எஸ் ஆப்ஷன்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 16. இதுக்கான கேள்விய நான் அப்புறம் தான் கேட்பேன், அது உங்களுக்கே தெரியும். அதனால இப்போ நீங்க கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்கிறத பாத்து. 24 லட்சம் ரூபாய் உங்களுடைய பணம், அதை நீங்க இன்னமும் தக்க வச்சுட்டு இருக்கீங்க. 4 கேள்விகள் உங்க முன்னாடி இருக்கு. நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கல்ல, சோ உங்களுடைய கன்ஃபியூஷனை கொஞ்சம் குறைக்கலாமா? குறைச்சா நல்லா இருக்கும். நான் 4 ஆன்சர் ஆப்ஷன் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தேன்ல, அடுத்த 3 கேள்விகளுக்கு 1 ஆன்சர் ஆப்ஷன் கட்டு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தான் அடுத்த 3 கேள்விகளுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்க 1 ஆன்சர் ஆப்ஷன்ல உங்க பணத்தை அடுக்கி வைக்கலாம், இல்ல மேக்சிமம் 2 ஆன்சர் ஆப்ஷன்ல உங்க பணத்தை அடுக்கி வைக்கலாம். ஆஸ் யூஷுவல் 1 ஆப்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கணும், சரிங்களா? அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பாத்துடலாமா? தமிழ் வரலாறு, தேர்தல் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாத்துருவோம். 232, 243, 234. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். கொஸ்டின் கேள்வி ரெடி ஆயிட்டாங்க, கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம இதுல இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? 60 செகண்ட் இருக்கு. இப்போ டைம் ஆரம்பிச்சிருச்சு. நினைக்கிறீங்களா? இந்த அமௌண்ட்கள் எது டாப், எது டிராப்?
232ங்கற ஆப்ஷன் தவறான பதில். சோ இப்போ 243 இல்ல 234 அப்படிங்கறது தான் பார்க்கணும். இதுல எது டாப் எது டிராப்? அதனால I will see you after a short break. This is Vivel, Kaiyil Oru Kodi. Are you ready? Welcome back to Vivel, Kaiyil Oru Kodi. Are you ready? உடன் வழங்குவோர் Tata Gold Plus and Datri High Care Plus Herbal Oil. சுல்தானா இஸ்மாயில் இங்க வந்து நில்லுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படிங்கறது கேள்வி. 232 இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. 243ல 2 லட்சம் அடிக்கிருக்கீங்க. 234ல 22 லட்சம் அடிக்கிருக்கீங்க. சோ இது ரெண்டத்துல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? என்னவா இருக்கும் அதே தான் இருக்கும் நம்ம தான் இருக்கும் அப்படி. நீங்க வந்து இங்கேயே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, அப்ப வீட்டுல வந்து நீங்க எப்படி அடிச்சுப்பீங்க? படிக்கும் போது நான் ஒண்ணு நினைச்சா செஞ்சு ஆகணும், இல்லாட்டி எனக்கே இரிட்டேட்டா இருக்கும். அப்ப அந்த 100 அடி பம்ப் இருக்கும் முன்னாடி எல்லாம் தண்ணியை அடிச்சு அடிச்சு அந்த இடத்துல கிளியரா இருக்காது, எல்லாம் சேர் ஆயிடும். அது நம்மளோட கலாச்சாரம், மெட்ராஸோட கலாச்சாரம். இது உண்மை. இது மண்டே அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ் யூனிஃபார்ம். எங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டிருந்தேன். அவர் வந்து நான் போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் பக்கத்துல தங்கச்சி இருக்காங்க, நான் இந்த சைடு இருக்கேன். நான் போயிட்டு இப்படி இருக்கும்போது தள்ளி விட்டேன். அப்படியா? எப்படி தள்ளி விட்டீங்க? காமிங்க. இப்படி தள்ளி விடாம நீங்க தள்ளி விட்டீங்க. கொஞ்சம் தள்ளி விடுங்க பாப்பு. என்ன தள்ள முடியாது, நான் கொஞ்சம் ஹெவி வெயிட். சோ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு இருந்தா உங்களுடைய தங்கச்சியை நீங்க சேத்துல தள்ளி விட்டீங்க. தள்ளி விட்டேன், ஃபுல்லாவே சேர் ஆயிடுச்சு. அதுல ஒரு சந்தோஷம். என்ன ஒரு அண்ணன் தங்க பாசம். உங்கள மாதிரி ஆட்களை பார்த்ததா பாசமலர்னு ஒரு படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஆட்டத்துல எந்த இடத்துல இருக்கீங்க? 22 லட்சம் உங்க கையில இருக்கு. இன்னமும் நீங்க 3 கேள்வி, அந்த 3 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா 22 லட்சத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கான தலைப்புகளை பார்ப்போம். பிறந்த இடங்கள், தொழில். பிறந்த இடங்கள், தொழில். பிறந்த இடங்கள் யார் யார் எங்கெங்க பிறந்தாங்க நமக்கு கூட தெரியும், தெரியாது. தொழில்கள்னா கூட தெரியும். தொழிலுக்கே ஒரு மரியாதை. தொழில்கள் கொடுக்கலாம். தொழில் அப்படிங்கிற தலைப்புல என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத பாத்துடலாமா? பாம்பு மற்றும் எலி பிடித்தல், நெய்தல், கைத்தொழில். கேள்வி என்னங்கிறது பாத்துடலாம். தமிழகத்தில் உள்ள இருளர் பழங்குடியினரின் முக்கிய தொழில் என்ன? பாம்பு மற்றும் எலி பிடித்தலா, நெய்தலா, கைத்தொழிலா? 60 செகண்ட். இந்த கேள்விக்கு ஆரம்பிச்சிருச்சு. Thank you.
அப்படிங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. கைத்தொழில் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 20 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? பாம்பு மற்றும் எலி பிடித்தல் இல்ல கைத்தொழில், இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான பதில். இந்த 20 லட்சம் டாப்பா டிராப்பா? பழங்குடியினரின் முக்கிய தொழில் பாம்பு மற்றும் எலி பிடித்தல். அதுல நீங்க எந்த அமௌண்ட்டும் அடுக்காம விட்டதுனால நீங்க மீதி 2 ஆப்ஷன்ல அடுக்கின பணம் டிராப் ஆகி உங்க கையை விட்டு போயிருச்சு. உங்க நல்ல மனசுக்கு இன்னமும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கை முன்னாடி கோடியை கொடுத்துட்டு கோடி எடுத்துட்டு பரவாயில்ல ஸ்மைல், வெற்றி தோல்வி முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் கலந்துக்கிட்டது. நீங்க இங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு அப்படிங்கறது பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 4 SMS ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தரேன், நல்லா பாத்துங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 16. இதுக்கான கேள்வி என்னன்னா, தமிழ் மொழியில் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் உள்ளன? சிம்பிளான கேள்விதான். சோ இதுக்கு உங்களுடைய ஆன்சர்ஸ் எங்களுக்கு எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னா, கேஓகே ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊர். நீங்க ஆன்சர் அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இதுல கரெக்டான ஆன்சர் அனுப்புற முதல் 1000 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஒவ்வொரு எபிசோட்லயும் 10 லட்சம் ரூபாய் வெறும்னே இந்த எஸ்எம்எஸ் போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு சன் டிவி கொடுக்குது. இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். www.sunnetwork.in/1crore. இப்போ அடுத்த கண்டெஸ்டன்ட்ஸ் இன்றைய எபிசோட்ல யாரு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி I'll see you after a short break. This is Vivel, கையில் ஒரு கோடி. Are you ready? கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். பிரேக்கு முன்னாடி பார்த்தோம் சுல்தானாவும் இஸ்மாயிலும் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. கஷ்டமான கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு இடத்துல தப்பான பதில்கள்ல அவங்க 22 லட்சத்தையும் அடுக்கி வச்சு அதை மொத்தமா இழந்துட்டாங்க. சோ இப்போ அடுத்து வரப்போற கண்டெஸ்டன்ட்ஸ் தைரியமா விளையாடுறாங்களா, சாமர்த்தியமா விளையாடுறாங்களா, கான்பிடென்டா விளையாடுறாங்களா அப்படிங்கறத பாப்போம். பிளீஸ் வெல்கம் விஜயகுமார் அண்ட் திலிபாய். வணக்கம், வணக்கம். எப்படி
இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன ஐடியாஸோட வந்திருக்கீங்க? மதுராந்தகம் இருந்து வரேன் சார். மதுராந்தகத்துல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கோம். என் பேர் விஜயகுமார். என் ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய படிப்புக்காகவும் தான் இந்த விளையாட்டுக்கு நாங்க விளையாட வந்திருக்கோம் ரெண்டு பேருமே. ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் இவா. என் பேர் தில்லி பாய் சார். நானும் ஃபேன்சி ஸ்டோர்ல தான் இருக்கோம். ஆனா இது மெயின் வந்து எங்க வீட்டுக்காருக்கு கண் ஆபரேஷன் பண்ணனும். அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண்ணு அடிபட்டுச்சு. அவருக்கு கண்ணு நல்லா தான இருக்கு? இல்ல ஆபரேஷன் நல்ல ஒரு ரொமான்டிக் லுக் எல்லாம் அழகா குடுக்குறாரு. உங்களை அவர் அழகான லுக்கோட பாக்குறாரு. நீங்க என்ன கண்ணுல என்னாச்சு? இல்ல வெடி விபத்துல ஒண்ணு கண்ணு அடிபட்டு பட்டாசு பட்டாசு வெடிச்சு கண்ணுல பட்டுச்சு. அதனால அது ஆபரேஷன் பண்ணும். எனக்கு அதோட என் பொண்ணுங்க படிப்பு தான் முக்கியம். எனக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் தான முக்கியம். பரவாயில்ல எப்படியாவது வீட்டுக்காரர் காப்பாத்திரோம். இந்த கேம் ஷோல நீங்க இங்க வந்து நின்ன உடனே 1 கோடி ரூபாய் உங்களது. இந்த 1 கோடி ரூபாய் உங்களது கண்டிப்பா. இத வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தலாமா? பாக்கலாம் சார். ரூல்ஸ், 7 கேள்விகள் கேட்பேன். 7 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த 1 கோடி ரூபாய் நீங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு முன்னாடி 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த ஆப்ஷன்ல உங்க பணத்தை அடுக்கி வைக்கலாம். சில வாட்டி கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு தெரியாம போவோம், குழப்பமா இருக்கும். அப்போ 2 இல்ல 3 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய பணத்தை பிரிச்சு வைக்கலாம். ஒரு ஆப்ஷன் எப்பவுமே காலியா தான் இருக்கணும். ஓகே. ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு 60 நொடிகள் தரப்படும். அண்ட் பணத்தை அடுக்கி வைக்கும் போது பார்த்து அடுக்கி வைங்க, கரெக்டா அந்த பார்டருக்குள்ள அடுக்கி வைங்க. வெளியே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்டெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ரெடியா? ரெடி. உங்ககிட்ட 1 கோடி இருக்கு, என்கிட்ட 7 கேள்வி இருக்கு. லெட்ஸ் ப்ளே விவல் கையில் 1 கோடி. ஆர் யூ ரெடி? ரெடி. உங்க முதல் கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாம். எந்த தலைப்புல இருந்து நாங்க கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி சொல்லலாம். கேலண்டர், கலவை. கேலண்டரா கலவையா? கலவைனா அது வந்து மிக்ஸ்ட் பேக். அதுக்கு வந்து ஸ்பெசிபிக் டாபிக் எதுவும் இல்லை, எதுவா வேணாலும் இருக்கலாம் கேள்வி. கேலண்டர். கேலண்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்ல கேள்வி கேட்க போறேன். இப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாத்துடலாம். 6, 7, 8, 9. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் 31 நாட்களை கொண்டுள்ளன? 6, 7, 8, 9. 60 செகண்ட்குள்ள இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நீங்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் ஆப்ஷன்ல 9 கட்டுகள் இருக்கு, 18 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 8 அப்படிங்கிற ஆப்ஷன்ல 13 கட்டுகள் அடுக்கி வச்சிருக்கீங்க, 26 லட்சம். மீதி எல்லாம் 9 அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆயுதம் இருக்கு, அது பேரு குவிக் சேஞ்ச். உங்களுக்கு வேணும்னா 30 செகண்ட் நான் எக்ஸ்ட்ராவா தருவேன். இதை நீங்க மாத்தி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாத்தி எடுக்கலாம். ஆனா இந்த ஆயுதத்தை முதல் 6 கேள்விகள்ல ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். சோ குவிக் சேஞ்ச் வேணுமா வேணாமா? இல்ல வேணும். வேணுமா? வேணும். ஓகே, குவிக் சேஞ்ச் உங்களுக்கான 30 நொடிகள் ஆரம்பாயிருச்சு. இதுல 9 தெரியாது.
பெரிய லெவல்ல ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுடைய அமௌண்ட்ஸ். ஆறு அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க எதுவுமே அடுக்கி வைக்கல. சப்போஸ் ஆறுங்கிறது கரெக்ட் ஆன்சரா இருந்ததுன்னா மீதி மூணு ஆப்ஷன்ஸ்ல நீங்க அடுக்கி இருக்கிற பணம் டிராப் ஆயிரும், கீழே விழுந்துரும், உங்களை விட்டு பிரிஞ்சிடும். சோ இப்போ உங்களுடைய டிராப் பார்க்கலாமா? அப்ப வந்து நில்லுங்க. நீங்க அடுத்த ரவுண்டுக்கு 78 லட்சத்தோட போறீங்களா, இல்ல 10 லட்சத்தோட போறீங்களா, இல்ல 12 லட்சத்தோட போறீங்களா, இல்ல அடுத்த ரவுண்டு விளையாடவே மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதுல எந்த அமௌண்ட் டாப்பு, எது டிராப்பு? ஒன்பது அப்படிங்கிற ஆப்ஷன் தவறான ஆப்ஷன். அதுல 12 லட்சம் ரூபாய் நீங்க அடுக்கி இருந்தீங்க. சோ அந்த 12 லட்சம் ரூபாய் இப்போ டிராப் ஆகி உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஏதோ இப்படி எல்லாம் ஏதோ கணக்கெல்லாம் போட்டு படிக்க சொல்ல அப்படிதானே சொல்லி தருவாங்க தானே, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஆஹா, அப்ப அத வந்து நீங்க ஒழுங்கா கவுண்ட் பண்ணலையா? அத நீங்க மாத்தி ஈத்தி ஏதோ கவுண்ட் பண்ணி ஏதோ ஒரு கன்ஃபியூஸ். ஓகே, அ கம் ஆன் ஐஸ். க்வெஸ்சன் நம்பர் 2, நீங்க 78 லட்சத்தோட விளையாடுவீங்களா, இல்ல 10 லட்சத்தோட விளையாடுவீங்களா? 78 லட்சத்தோட. எந்த அமௌண்ட் நீங்க தக்க வச்சுப்பீங்க, எந்த அமௌண்ட் கீழே விழ போகுது, எது டாப், எது டிராப்? சரியான பதில் 7 மாதங்கள். அதுல நீங்க 78 லட்சம் அடுக்கி இருந்தீங்க. சோ அதை நீங்க இப்போ தக்க வச்சிருக்கீங்க. 10 லட்சத்தை இழந்து இவ்வளோ சந்தோஷப்பட்டு உங்க வைஃப கட்டிலா புடிச்சு பண்ற முதல் புருஷன் நீங்களா தான் இருப்பீங்க நினைக்கிறேன். 10 லட்சத்தை இழந்துட்டோம். முதல் கேள்விக்கே நீங்க வந்து இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு டென்ஷன் ஆகி குவிக் சேஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணி ஏன் மொத்த பணத்தை பார்த்த உடனே எதுவுமே புரியல புரியல டென்ஷன் ஆயிட்டீங்க. அதுதான் நடக்க கூடாது. அப்படியே நீங்க ஜாலியா கூலா இருந்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப சுலபம். கூலா இருப்பீங்களா? ஓகே, ஐ வில் பி கூல் அப்படின்னு சொல்லுங்க. ஐ வில் பி கூல். சூப்பர். அந்த கூல்ல அந்த கூல் அது நீங்க ஆயிட்டுருங்க. நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் உயர் நேயர்களே, எனக்கு முன்னாடி 4 SMS ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 16. இதுக்கான கேள்வி, தமிழ் மொழியில் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் உள்ளன? சிம்பிளான கேள்விதான். டக்குன்னு அந்த எஸ்எம்எஸ் நீங்க அனுப்பிடுங்க. எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னா, கே ஓகே ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊர். நீங்க எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. கரெக்டான ஆன்சரை அனுப்புற முதல் 1000 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு எபிசோட்லயும் எஸ்எம்எஸ் கேள்விக்காக 10 லட்சம் ரூபாய் சன் நெட்வொர்க் பரிசா கொடுக்குறாங்க. ஸோ டக்குன்னு அந்த எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இதில் யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு தெரியணும்னா நாளை மறுநாள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். www.sunnetwork.in/1crore. நீங்கள் வந்து ஐ வில் பி கூல்ன்னு சொன்னீங்களே தவிர ஆனால் நீங்கள் வந்து கூல் ஆகலை. இன்னமும் கண்ணெல்லாம் இன்னும் அப்படியே
அப்படியே நீங்க டென்ஷனா தான் இருக்கீங்க. அதனால நாம இன்றைய எபிசோட இதோட முடிச்சுக்கிறோம். நீங்க வந்து ஜாலி ஆகிறதுக்கு ஒரு நாள் கவலையே பட தேவையில்லை. இந்த 78 லட்சத்தை நம்ம செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பாங்க. உங்க பணம் இல்லையா? ஆமாமா, அது வந்து நாங்க வந்து ஒழுங்கா பாத்துக்கணும். சோ முதல் கேள்வியில நீங்க பயங்கர டென்ஷனா பதில் சொன்ன மாதிரி அடுத்த கேள்விகள்ல ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சரிங்களா? சோ இந்த பிரேக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என் உயிர் நேர்களே, விஜயகுமாரும் டில்லி பாயும் முதல் கேள்வியில அப்படி பயங்கரமா அப்படியே பரபரப்பா விளையாடி ஒரு 22 லட்சத்தை இழந்துட்டாங்க. ஆனா பரவாயில்ல, 78 லட்சம் இன்னமும் ஆட்டத்திலேயே இருக்கு. இந்த பணம் இவங்களுடைய பணம், இவங்க நாளைக்கு எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க. This is Rishi signing off from a wonderful episode of Vivel, Kaiyil Oru Kodi.